அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2020 ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்கு உண்டான முக்கியமான நடப்புகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடையை பார்த்துடலாம். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏ சாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து 4 கேள்விகளுக்கு வந்து சரியான விடை அளிச்சிருந்தார், அவருக்கு ஒரு நன்றி. இந்திய இராணுவத்தின் ஸ்ட்ரைக் கார்ப்ஸ் பிரிவு ராஜஸ்தானில் நடத்திய போர் உத்திய பயிற்சியினுடைய பெயர் என்ன? சிந்து சுதர்சன் 7. 2020 ஐநா அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இந்தியா எத்தனை மில்லியன் டாலர் பங்களிப்பதாக உறுதி செய்துள்ளது? 13.5 மில்லியன் டாலர். சிறந்த ஊட்டச்சத்து அளிக்க அண்மையில் மத்திய அரசானது அறிமுகம் செய்த திட்டத்தினுடைய பெயர் என்ன? BPKK, பாரதிய போஷன் கிருஷி அப்படிங்கிறது. நீர்த்தர அறிக்கை 2019 வாட்டர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2019 முதலிடம் பெற்ற இந்திய மாநகரம் எது? மும்பை. இதில் வந்து கடைசி இடத்துல இருக்கிறது வந்து என்ன நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. இந்திய வீராங்கனை யார் முதல் தடகள ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? விடை சரிதா தேவி. இன்றைய PDF-ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கேட்க இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. 107வது தேசிய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 3 முதல் 7 வரை 2020 நடைபெற உள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் கூட பெங்களூரில் தான் வந்து நடக்கிறதுக்கு. இதனோட தீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. 2வது கேள்வி, தொலைநிலை படிப்புகளை வழங்க அண்மையில் தமிழகத்தின் எந்த பல்கலைக்கு UGC அனுமதி அளித்தது? விடை சேலம் பெரியார் பல்கலைக்கழகம். இதன் மூலமாக வந்து தமிழகத்தில் மொத்தம் 11 கல்வி நிறுவனங்களுக்கு வந்து தொலைநிலை படிப்புகளை வழங்குறதுக்கான அனுமதி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இது வந்து 11வது பல்கலைக்கழகம். இந்தியாவானது ஜனவரி 1, 2020 தனது அண்டை நாடான கீழ்கண்ட எந்த நாடுடன் அணுமின் நிலையங்கள் பட்டியலை பரிமாற்றம் செய்து கொண்டது? இதற்கான விடை வந்து பாகிஸ்தான். 1988 டிசம்பர் 31 வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1991 ஜனவரி 27. இது வந்து 29வது ஆண்டு பரிமாற்றமாக இருக்குது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தோட மெயினான ரீசன் என்னென்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானையும் போர்க்காலங்களில் வந்து தனது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அணுமின் நிலையங்கள் மீது ரெண்டு நாடுமே வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயமே. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்க, அது என்னென்னா கைதிகள் எவ்வளோ இருக்காங்க, மீனவர்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானில் இந்திய கைதிகள் வந்து பார்த்தோம்னா 55 பொது கைதிகளும் 227 மீனவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில் வந்து 99 மீனவர்களும் 267 கைதிகள் வந்து இருக்காங்க. இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் 3000 ஏக்கர் பரப்பளவில் எங்கு அமைவுள்ளது? இதற்கான விடை வந்து குலசேகரப்பட்டினம். இது வந்து நேற்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாச்சு, இருந்தாலும் இன்றைக்கும் இதை வந்து போகிறேன். ஏன்னா கூடுதல் தகவல்கள் வந்து வந்திருந்ததுனால. கே சிவன் அவர்கள் வந்து 4 முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். 1, 2019 இஸ்ரோ வந்து என்ன சாதனைகள் செஞ்சு, 2வது இந்த ராக்கெட் ஏவுதளம் எதற்காக அமைக்கிறது, அதனோட பயன் என்ன, 3வது சந்திரயான் 3யை பற்றி, 4வது ககன்யான் திட்டத்தை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2019 இஸ்ரோ செய்த சாதனைகளில் 6 ராக்கெட் மற்றும் 7 செயற்கைக்கோள் திட்டங்கள் செயல்படுத்தினோம். PSLவினுடைய 50வது பயணம் வெற்றிகரமாக இருந்துச்சு. ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து ராக்கெட் மின்னில் ஏவுவதை பார்க்கக்கூடியதுக்கு வந்து கிட்டத்தட்ட 29,000 பேருக்காக சிறப்பு மாடம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2வது ஏவுதளம், இது நம்ம நாட்டில் வந்து விண்வெளி ஏவுதளத்துக்கான 2வது ஏவுதளம் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தான் வந்து அமைய உள்ளது. 3000 ஏக்கர் பரப்பளவில் இதுக்கு என்ன இதனுடைய பயன் என்ன, இதனோட பயன் மெயினான பயன் என்னென்னா தென் துருவத்திற்கு சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு இந்த ராக்கெட் ஏவுதளம் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் தென் துருவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் துருவத்திற்கு சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு இந்த ஏவுதளம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. சந்திரயான் 3க்கு வந்து ரீசெண்டாக வந்து மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சந்திரயான் 3 வந்து ஆர்பிட்டர் இருக்கவே இருக்காது, இதில் வந்து லேண்டர் மற்றும் ரோவார் தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்காரு. சந்திரயான் 3 திட்டம் வந்து 16 மாதங்கள் வந்து தேவைப்படுது. இதற்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 615 கோடி. 2021 இது வந்து திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து ககன்யான் திட்டம், இந்திய மனித விண்வெளி திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து ககன்யான் திட்டம். 2022 விண்ணில் வந்து மனிதர்கள் வந்து செலுத்துவதற்கான ஒரு திட்டம். இதற்காக வந்து 3 விமானப்படை வீரர்கள் வந்து தேர்வு செஞ்சுருந்தாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4 பேர் ஆக்கிட்டாங்க. ஸோ 4 பேரை வந்து தேர்வு செஞ்சு பயிற்சி அளிக்கிறாங்க ஜனவரி 3வது வாரத்தில். இந்தியாவில் மட்டும் இதனுடைய பயிற்சி கிடையாது, ரஷ்யாவினுடைய பயிற்சியும் சேர்த்து, இந்தியா ப்ளஸ் ரஷ்யா 2 நாட்டுடைய பயிற்சியும் சேர்த்து தான் ககன்யான் திட்டம் வந்து செயல்படும். இஸ்ரோ தலைவரினுடைய
இஸ்ரோ தலைவரின் அறிவியல் செயலாளர் தற்போது யார் அப்படின்னு பார்த்தோம்னா உமா மகேஸ்வரன். மியூசிக் அகாடமியின் 93வது மார்கழி இசை விழாவில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் எஸ் சௌமியா. சங்கீத கலா ஆச்சரியா விருது இது யார் கொடுத்தாங்கன்னா விதுஷி சீதா நாராயணன் மற்றும் விதுஷி எம்எஸ் ஷீலா அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துக்கு. அதுக்கடுத்து இசை ஆய்வறிஞர் விருது இது யார் கொடுத்தாங்கன்னா ஆர்த்தி என் ராவ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. முதல் முறையாக எங்கு சோலார் படகு சவாரி தொடங்கியுள்ளது? அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு அணை. 2019 பன்றிக் காய்ச்சலால் இறந்தவர்களின் பட்டியலில் இது வந்து ரீசெண்டாக வந்து வெளியிட்டாங்க, இதில் வந்து முதலிடம் பெற்ற இந்திய மாநிலம் எது அப்படிங்கிறத கேள்வி. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் வந்து மட்டும் 244 பேர் வந்து டெத் ஆகியிருக்காங்க. மொத்தம் நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தா அப்படின்னா 1216 பேர். சரிங்களா, இந்த பன்றிக் காய்ச்சல் வந்து பரப்பக்கூடிய அந்த வைரஸ் வந்து H1N1 மற்றும் H2N3 அப்படிங்கக்கூடிய வைரஸ் தான் பன்றிக் காய்ச்சல் வந்து பரப்புது. அதுக்கடுத்த கேள்வி, விண்வெளியில் 288 நாட்கள் தங்கியிருந்து சாதனை படைத்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை யார்? கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பிப்ரவரி 6, 2020 பூமிக்கு திரும்ப இருக்காங்க. அப்போ வந்து இவங்க 300 நாட்களை தாண்டி இருப்பாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ரெனைசன்ஸ் மேன் த மெனி ஃபேக்ட்ஸ் ஆஃப் அருண்ஜேட்லி என்கிற புத்தகத்தை வெளியிட உள்ளவர் யார்? வெங்கைய நாயுடு. இது வந்து அருண்ஜேட்லினுடைய 67வது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த புத்தகம் வந்து சொல்லுது. வாக்கியாளர்களின் வீட்டு வாசலில் மணல் வழங்குவதாக அறிவித்த இந்திய மாநிலம் இது? ஆந்திரா. பண மதிப்பிழப்புக்கு பின்னர் தொடங்கப்பட்ட புதிய நாணயத்தாள்களை அடையாளம் காண RBI ஆனது வழங்கிய மொபைல் செயலி எது? மணி. பூனாரை திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஆந்திரா. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 2020 மே மாதம் ஆசியன் லயன்ஸ் கணக்கெடுப்பை எங்கு நடத்த உள்ளது? குஜராத். PPRTMS பொலிட்டிக்கல் பார்ட்டி ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தினை அறிமுகம் செய்த அமைப்பு எது? மத்திய தேர்தல் ஆணையம். இதனுடைய பயன்பாடு என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு புகார் மனு இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பொதுவாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த மனுவினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு இதன் மூலியமாக பார்த்துக்கலாம். இந்த PPRTMS அப்படிங்கக்கூடிய இந்த சேவை மூலியமாக வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் முதல் முதலாக எங்கு சர்வதேச அளவிலான சிலம்பு போட்டி நடைபெற உள்ளது? திருச்சி. இது வந்து மே மாதம் வந்து தமிழகத்தில் முதல் முதலாக சர்வதேச அளவிலான சிலம்பு போட்டி வந்து நடைபெற உள்ளது. இதற்கான லட்சியம், இதற்கான அந்த லோகோ வந்து ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கடுத்த கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, CEBR இங்கிலாந்தை தளமாக கொண்ட பொருளாதாரம் மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவானது இந்த ஆண்டு ஜப்பானை முந்தி கொண்டு உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2034 வருஷத்தில் வந்து இந்தியா வந்து ஜப்பானையெல்லாம் அதிகமாக வந்து ஓவர்டேக் பண்ணி 3வது இடத்துக்கு வந்து உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் உள்ள 3வது நாடாக மாறும்னு சொல்லி இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. மேலும் ஆனால் அதுக்கு முன்னாடி 2026 வந்து ஜெர்மனியை வந்து முந்திரும், ஜெர்மனியை வந்து 4வது இடத்துக்கு வந்து இந்தியா வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. தினசரி 5 கேள்விகள். ஸ்வச் சர்வேஷன் கிராமின் 2019 விருதுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற இந்திய மாநிலம் எது? ஸ்வச் சர்வேஷன் கிராமின் 2019 விருதுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற இந்திய மாநிலம் எது? அருந்ததி தங்க திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 10 கிராம் தங்கத்தை வழங்க ஒப்புதல் அளித்துள்ள இந்திய மாநிலம் எது? அருந்ததி தங்க திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 10 கிராம் தங்கத்தை வழங்க ஒப்புதல் அளித்துள்ள இந்திய மாநிலம் எது? 7வது 2019 உலகளாவிய பயங்கரவாத அட்டவணையில் அந்த அட்டவணையில் வந்து இந்திய பெற்ற இடம் என்ன? ரீசெண்டாக வந்து 2019 7வது உலகளாவிய பயங்கரவாத அட்டவணை வெளியிடப்பட்டது. இதில் இந்தியாவின் இடம் என்ன? 2020 ஆண்டிற்கான இளம் விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? 2020 இளம் விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது?
த தேர்ட் பில்லர், மூன்றாவது தூண் என்கிற வணிக புத்தகத்தை எழுதியவர் யார்? இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இந்த அஞ்சாவது க்வெஸ்சனை மறக்காமல் ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கூடுதலான சில விஷயங்களையும் பார்த்துடலாம். நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்களை அமல்படுத்துவது மாநில அரசுகளின் அரசியல் சாசன கடமை என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து கூறியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை எதிர்த்து வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து கேரளாவினுடைய சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து ஈட்டுனாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்லிட்டு மாநில சட்டப்பேரவைகளுக்கு வந்து சொல்கிறாரு. யார் சொல்கிறதுன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். ஆனால் இந்த இயற்றின அந்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாநில சட்டப்பேரவைகளுக்கு வந்து தனி உரிமைகள் வந்து இருக்குது, அரசியல் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறும் வகையில் உள்ளதால் அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து தீர்மானம் நாங்கள் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பினராயிஜி வந்து சொல்கிறாரு. ஆனால் கேரளாவினுடைய ஆளுநராகிய அந்த ஆரிக் முகமது கான் அப்படிங்கிறவர் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து ஆதரவாக வந்து பேசியிருந்தார். ஸோ அதுவும் வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. மேலும் வந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, குடியுரிமை உள்ளிட்ட மத்திய பட்டியலில் உள்ள விவகாரங்கள் குறித்து சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 245வது பிரிவு 2வது உட்பிரிவின்படி நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களை மாநிலங்கள் எதிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் சட்டத்தினுடைய 245வது பிரிவு 2வது உட்பிரிவின்படி நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களை வந்து மாநிலங்களை வந்து எதிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, சீனாவுக்கு வந்து நம்ம தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமியில் வந்து சீக்கிரத்தில் வந்து போகிறாரு. எதுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் தொழில் தொடங்க அப்படிங்கிறதுக்காகவும், சீனாவுடைய இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய நட்புறவு வந்து வளர்க்குறக்காக வந்து போகிறக்காக இருக்கார். அதுக்கடுத்து நாட்டினுடைய 28வது இராணுவ தளபதியாக பொறுப்பேற்று கொண்ட நரவனே அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியில் வந்து தெற்கு தீபத் பகுதி அதில் வந்து அதிகமாக வந்து சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது, அந்த ஒரு எல்லை பிரச்சனைகள் வந்து சீக்கிரத்தில் வந்து தீர்வுகள் வந்து எட்டப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.